ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டெக்னாலஜி மருத்துவத்தில் எவ்வளவோ அதிகமாக இருந்தாலும் நம்மளோட மக்கள் சித்த வைத்திய முறைக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறாங்க. ஏன்னா இதில் சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு கூட சித்த வைத்தியத்துக்கு ஏற்ற ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த செடி எந்தெந்த வியாதிகளுக்கெல்லாம் நல்லது, இதை எப்படி பயன்படுத்தணுங்கிற விவரங்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செடி குப்பை மேனி இலை. கிராமப்புறங்களில் சொத்தைப்பல் பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா இந்த இலையை கசக்கி நல்லா உருட்டி சொத்தைப்பல் இருக்கிற இடத்துல வச்சாங்கன்னா சொத்தைப்பல் பிரச்சனை மாயமா மறைஞ்சு போயிருமா. இந்த செடி பூமியில இருந்து சில அடி தூரம் மட்டும்தான் வளரக்கூடியது. இதோட இலைகள் பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும். இதோட காய்கள் பாத்தீங்கன்னா சின்ன பட்டாணி மாதிரி உருண்டையா இருக்கும். இதை வச்சு இந்த இலையை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த செடியோட டாப் டு பாட்டம், அதாவது வேர், தண்டு, இலை எல்லாத்துலயுமே மருத்துவ குணம் அதிகமா இருக்குது. இந்த செடியோட வேரை வச்சு நம்ம பல் துலக்கணும்னா பல் சம்பந்தமான பிரச்சனையே இருக்காது. அதாவது பல்வலி, சொத்தை பல், ஈறுகள்ல இருந்து ரத்தம் வடிகிறது, ஈறுகள்ல வீக்கம், வாய் துர்வாசனை, இந்த எல்லா பிரச்சனைக்குமே இந்த செடியோட வேர் அற்புதமா பயன்படுது. இந்த இலையோட வாசத்தை நம்ம டெய்லி சுவாசிச்சோம்னா சுவாச சம்பந்தமான பிரச்சனையே இருக்காது. விபரீதமான தலைவலியால கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த இலை நல்ல நிவாரணியா வேலை பண்ணுது. உங்களுக்கு பயங்கரமான தலைவலி இருக்கிறப்போ குப்பை மேனி இலையோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து அரைச்சு 10 மாதிரி போட்டீங்கன்னா தலைவலி உடனே குறைய ஆரம்பிக்கும். தேல், பூச்சி, ஜெர்ரி இந்த மாதிரி ஏதாவது கடிச்சிருச்சுன்னா இந்த இலையோட சார கசக்கி அந்த இடத்துல ஊத்துனீங்கன்னா வலி மாயமா 5 நிமிஷத்துலயே குறைஞ்சு போகும். அதே மாதிரி நம்ம உடம்புல ஏறி இருக்கிற விஷ கடியையும் முறிக்கிற சக்தி இந்த செடிக்கு இருக்குது. மூட்டு வலி, முழங்கால் வலி இருக்குதா, அப்போ கொஞ்சமா குப்பை மேனி இலைய எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அதுல நல்லெண்ணெய ஊத்தி அந்த எண்ணெய பாயில் பண்ணுங்க. இலையோட கலர் மாறுற வரைக்கும் பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. எண்ணெய் குளிர்ச்சி ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணுங்க. இந்த ஆயில பயன்படுத்துறப்போ முழங்கால் வலி சட்டுன்னு மறையறத நீங்களே கவனிப்பீங்க. நிறைய விதமான ஸ்கின் அலர்ஜிஸ், படர்தாமரை, சொரிசிரங்கு இந்த மாதிரி எந்த அலர்ஜியா இருந்தாலும் சரி, குப்பை மேனி இலையோட சார அந்த இடத்துல அப்ளை பண்றப்போ ஸ்கின் அலர்ஜிஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நீங்களே கவனிப்பீங்க. நம்மளோட உடலும் சுத்தமாகுது. இந்த குப்பை மேனி இலையோட சார 4-5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சமா கற்கண்டு பொடியையும் சேர்த்து நம்ம வயிற்றுக்கு எடுத்துக்கிட்டோம் நம்ம உடம்புல இருக்கிற நச்சு கிருமிகள் எல்லாமே மூத்திரம் வழியா வெளியில போகும். கேஸ் ட்ரபிள் எல்லாமே போய் நம்ம குடல் முழுவதும் சுத்தமாகுது. நம்மளோட ஜீரண சக்தி அதிகமாகுது. அதே மாதிரி வயித்துல இருக்கிற புழு பூச்சிகள் எல்லாமே இறந்து போகுது. பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த குப்பை மேனி இலையோட உபயோகங்களை இந்த செடி உங்களுக்கு எங்கேயாவது கிடைச்சதுன்னா கண்டிப்பா உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. நிறைய பயன்பாடுகள் இருக்கிற இந்த செடிய ஒரு தடவை பயன்படுத்தி அதோட அற்புதமான பலன்கள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஹோம் ரெமெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் டில் தென் டேக் கேர், பை பை.